உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று கவ்வுதல் என்னும் சொல்லை நாம் காண்போம். கவ்வுதல் என்ற சொல் பழங்காலத்தில் உணவு உண்ணுதல் என்னும் பொருள் உடையதாக இருந்தது. இதை பொருணராற்றுப்படை என்னும் சங்க இலக்கியம் கூட குறிப்பிடுகிறது. கருங்காக்கை கவ்வும் கவ்வு முனையும் என்ற இடங்களிலே கருங்காக்கை கவ்வு என்ற இடத்திலே உண்ணுதல் கவ்வி உண்ணுதல் என்ற பொருளிலே கவ்வு என்ற சொல் உண்ணுதல் பொருளிலே படம் தமிழகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த கவ்வு என்ற சொல் வட இந்திய மொழிகளிலே கா என்றால் உண்ணுதல், கானா என்றால் உணவு சாப்பாடு, கானா காத்தாகை என்றால் உணவு உண்கிறான் என்று பொருள்படுகிறது. அந்த கா உண்ணுதல் என்ற சொல் தமிழ் என்பதுதான் வட இந்திய மொழிகளுக்கு போனது என்பதற்கான சான்றுகள் நிறைய இருக்கின்றன. வட இந்திய மொழிகளுக்கு மட்டுமல்ல, வடமொழியிலும் கூட தமிழ் கவ்வு என்னும் சொல் தான் போயிருக்கிறது. வடமொழியிலே உண்ணுதலுக்கு இருக்கிற சொற்கள் இரண்டு, ஒன்று கத் மற்றொன்று புஜ். அந்த கத் என்பது கவ்வுதல் உண்ணுதல் என்ற பொருளில் வந்த சொல் தான் சம்ஸ்கிருதத்திலே கத் ஆயிற்று. அதே போன்ற வடமொழியிலே சம்ஸ்கிருதத்திலே புஜ் என்பது நாம் புகு என்றாலே உண்ணுதல், தமிழிலே புகா என்றால் உணவு, அந்த புகு என்பது புசி என்றாகிய புசித்தல் என்று நாம் வழங்குகிறோம். இந்த புசித்தல் என்பது புஜ் என்று மாறும். வட இந்திய மொழிகளிலே தெலுங்கில் கூட உணவை போஜனமு புஜிஞ்சுட்டா, புசித்தலை அவர்கள் புஜிச்சுட்டா என்பார்கள். அந்த புஜிதான் புஜ் என்று வடமொழி வாயிலாக சம்ஸ்கிருதத்திலும் ஏறியது. வடமொழிக்கும் உண்ணுதற்குரிய கத் என்ற புஜ் என்ற சொல்லையும் கொடுத்திருப்பது தமிழ்தான் என்பதை நாம் அணுகிறோம். உணவு உண்ணுவதற்கு தமிழ் நிறைய சொற்கள் இருந்தன. தின்னுதல் என்பது மெதுவாக மென்று மென்று தின்னுதல், மெல்லுதல், விழுங்குதல், கடித்தல், உண்ணுதல், அது கொரித்தல், உறிஞ்சுதல், குடித்தல் போன்ற பல்வேறு சொற்கள் உணவு உண்பதற்குரிய சொற்களாக வந்தன. இந்த சோற்றையோ பிறவற்றையோ மோரிலே கரைத்து சில பேர் உண்பார்கள். அவனை நீ சோறு குடிச்சியா என்று கேட்பார்கள். என் பல்வேறு வகையிலே உணவு உண்ணுவதற்கு நிறைய வினைச்சொற்கள் தமிழிலே இருந்தன. அதிலே இந்த கவ்வு என்பது தான் மிக அடிப்படையான சொல். ஏனென்றால் குழந்தைக்கு கைச்சோறு ஊட்டுவார்கள். குழந்தையுடைய வாய் எவ்வளவு கொள்ளும்? அவரது குழந்தை கவ்வும் அளவிற்கு மிக சிறிய சிறிய உருண்டைகளாக செய்து குழந்தையின் வாயிலே ஊட்டுவார்கள். அதுதான் கவ்வுதல் காவுதல் என்றாயிற்று. சிறிது சிறிதாக ஊட்டுவதை கவ்வுதல் என்று சொல்ல குறிக்கும்போது அந்த குழந்தை நீ காவு என்றால் வாய் தர, உணவு கவ்வும் அளவிற்கு நான் உணவு ஊட்டுகிறேன் என்று கைச்சோறு ஊட்டுவார்கள். அந்த வாய் கொள்ளும் அளவிற்கு, வாய் கவ்வும் அளவிற்கு ஒரு கவளம் படுத்தி கொடுப்பதனாலே அதுக்கு கவ்வு காவு என்ற ஒரு வினைச்சொல் உருவாயிற்று. யானைக்கு கூட யானையுடைய வாய் கொள்ளும் அளவிற்கு சோற்று உருண்டை கொடுப்பார்கள். அதற்கு கவளம் என்று பெயர். ஏன் கவளம் என்று வந்தது? யானை கவ்வும் அளவிற்கு, ஏனென்றால் அது பல்லால் கடித்து தின்ன போவதில்லை. எனவே வாயால் கவ்வும் அளவிற்கு உருண்டை செய்து கொடுப்பது கவளம். அதுபோன்று குழந்தைக்கு சோர்வூட்டும் தாய்மார்கள் குழந்தை உண்ணுகின்ற அளவிற்கு, குழந்தையினுடைய வாய் கொள்ளும் அளவிற்கு சிறிது சிறிதாக சோற்றை குறைத்து ஊட்டுவார்கள். அதுதான் நீ கவ்வு. இந்த குழந்தைக்கு இந்த சோரை நீ கவ்வு என்று சொன்னால் இதை வாயால் பற்றி கொள்ளுன்ற பொருள். வாயால் பற்றி கொள்ளும் கவ்வு என்று சொல்தான் இந்தி போன்ற மொழிகளிலும் வடநாட்டு மொழிகளிலும் கா 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 காணா காத்தாகை என்று உண்ணுதல் பொருளிலே வந்தது. இது பல மொழிகளிலும் கூட போயிருக்கின்றது. இந்த பொருணராற்று படையிலேயே சங்க இலக்கியத்தில் கவ்வுதல் உண்ணுதும் பொருள் வந்திருப்பதிலிருந்தே இது பழங்காலத்திலிருந்தே இது இந்த சொல் பழக்கத்தில் வந்திருக்கிறது என்பதற்கு உறுதியாகிறது. செஞ்சு மொழி ஒன்று என்று இருக்கிறது. அந்த அப்படிப்பட்ட மலைவாழ் மக்கள் மொழியிலே கூட அவர்கள் உண்பதை
கையே என்கிறார்கள். காவு என்று சொல்லுந்தான் தென்னிந்திய மொழியாகிய ஒரு கிளைமொழியிலே காட்டு மக்கள் மொழியிலே கையே என்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திபெத்திய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் கூட இந்த சொல் போயிருக்கிறது. அதில் சீன திபெத்திய ஒன்றான தரி என்ற ஒரு மொழியிலே கவ் என்ற சொல்லுக்கு உண்ணுதல் என்று பொருள். மற்றொரு தென்றா என்ற ஒரு மொழி இருக்கிறது, அதில் கைக்கு என்று இருக்கிறது. எனவே இமயம் முதல் குமரி வரை உள்ள மக்களிடையிலேயே மிக பழங்காலத்தில் கவ்வுதல் உண்ணுதல் என்ற சொல் உண்ணுதல் என்ற பொருளிலே வழங்கி பெரிய வழக்கு பெற்றிருக்கிறது. வடைந்திய மொழிகளிலே காணா காத்தாகை கா என்பது உண்பது, அந்த உண்ணும் தொழிலுடையது காணா, காணா என்பது உணவு. எனவே காணா காத்தாகை என்று வடநாட்டு மக்கள் பேசுகின்ற அந்த அடிப்படை பெயர்ச்சொல்லிலும் வினைச்சொல்லிலும் அடிப்படையாக அமைந்திருக்கின்ற வினைச்சொல் கவ்வு என்பதுதான். வாய்க்கொள்ளும் அளவிற்கு கைச்சோறு ஊட்டுவதற்குத்தான் அந்த பெயர் இருக்கிறது. இதனை கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகளிலே குழந்தைக்கு சோறு ஊட்டுவதை கைத்துத்து தருதல் என்பார்கள். கைத்துத்து என்றால் குழந்தையுடைய வாய் எவ்வளவு கொள்ளும் அந்த அளவுக்கு சோற்றை குறைத்து சிறிதாக ஊட்டுவது, சிறு சிறிதாக ஊட்டுவது, ஊட்டும் உணவுதான் கவ்வுதல். பிறகு இவர்களாக உண்பது வேறு. எனவே குழந்தைக்கு ஊட்டுகின்ற உணவு பெயர்ச்சொல்லிலிருந்து தான் இந்த சொல் தோன்றியிருப்பதனால் இந்த சொல்லினுடைய தொன்மையும் முன்மையும் நமக்கு புறப்படுகிறது.